Find the length of the perpendicular from the point to the plane. ஒரு புள்ளி என்ற புள்ளியிலிருந்து ஒரு தளத்தின் சமன்பாடு. ஒரு புள்ளி என்ற புள்ளியிலிருந்து என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் கேட்குறாங்க. அதுக்கு ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் செங்குத்தின் நீளம், இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் போட்டுட்டு மாலில் சிம்பிளு ஏ எக்ஸ் ஒன் ப்ளஸ் பிஒய் ஒன் ப்ளஸ் சி இசர் ஒன் ப்ளஸ் டி ஹோல் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா அதுக்கு லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் செங்குத்து நீளம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஈஸியாக, இதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன் தான். இந்த கொடுத்துக்கிற பாயிண்ட் என்ன பண்ணும், எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசர் ஒன் எடுத்துக்கணும். இப்போ கேட்பேன் இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ண பார்த்து எக்ஸ் ஒன்னா ஒன்றுனும் ஒய் ஒன்னா மைனஸ் டூனும் இசர் ஒன்னா த்ரீனும் சொல்லணும். அதே போல் இதை வந்து ஏ எக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ப்ளஸ் சி இசட் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஜீரோ இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஏ எக்ஸினுடைய கோஎஃபிஷியன்ட் எக்ஸின் கீழ், அப்போ ஏ வந்து ஒன்று பிஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஒய், ஒயினுடைய கோஎஃபிஷியன்ட் பி வேல்யூ பி வந்து மைனஸ் ஒன்று, இசட் கோஎஃபிஷியன்ட் தான் சி. ஸோ இப்போ சி வந்து ஒன்று, இதை வந்து எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் ஜீரோனு இதெல்லாம். ஸோ அதனால் டி வந்து நம்மளுக்கு மைனஸ் ஃபைவ்னு கிடைக்கும். இந்த ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ டி வேல்யூ அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இதில் அப்ளை பண்ண வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, த லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஃப்ரம் த பாயிண்ட் ஒன் மைனஸ் டூ த்ரீ டு த பிளேன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு ஃபைவ் ஈஸ் அப்படின்னு இங்கே எழுதணும். ஒன்று மைனஸ் ரெண்டு மூணு என்ற புள்ளியிலிருந்து என்ற தளத்திற்கு வரையப்படும் செங்குத்தின் நீளம் இது இங்கே எழுதுனா அழகாக இருக்கும். எழுதிக்கிங்க, ஸ்டெப் பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஆசிரியருக்கு மார்க் ஃபுல் மார்க் போடுவாங்க, பார்த்தா க்ளீனாக இருக்கும். அதனால தான் ஏ ஏன்னா சொல்லுங்கப்பா, ஏன்னா ஒன்று எக்ஸ் ஒன் பாருங்கள் ஏற்கனவே கேப்பன் சொல்லியிருந்தேன், பி பார்த்து சொல்லுங்கள் மைனஸ் ஒன்று, ஒய் ஒன் மைனஸ் டூ, சி பாருங்கள் ஒன்று, இசட் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ, ப்ளஸ் டி அங்கே என்ன மைனஸ் ஃபைவ். ஸோ மைனஸ் ஃபைவ் எடுத்துக்கணும், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர்னா ஒன்று ப்ளஸ்ஸு மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்னாக வரும், சி ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர்னா ஒன்று. இது அப்படியே நம்ம வந்து சுருக்கி எழுத வேண்டியது தான். டி லென்த்து ஈக்குவல் டு ஒன்று ஒன் இன்ட்டு ஒன் ஒன்று மைனஸ் ஒன் இன்ட்டு டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஈக்குவல் டு அங்கே என்ன வருது பாருங்கள் நியூமரேட்டரில் இதை வந்து ஆட் பண்ணுங்கள், சிக்ஸ் மைனஸ் ஃபைவ் ஒன் கிடைக்கும், ஒன் பை ரூ த்ரீ கிடைக்குது. மாலஸ் குள்ளே ஒன் பை ரூ த்ரீ இருக்குது, மாலஸ் எடுத்தோம்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ் ஆகலாம், ப்ளஸ்ஸாக இருக்குது அப்போ ப்ளஸ்ஸாக தான் எழுத முடியும். ஸோ நம்மளுக்கு லென்த் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் ஈக்குவல் டு செங்குத்து நீளம் ஈக்குவல் டு ஒன் பை ரூ த்ரீன்னு எழுதி முடிக்க வேண்டியதுதான். தேங்க்யூ.